உலகத்திலே மிகப்பெரிய சொத்து கர்த்தராய் இயேசு கிறிஸ்து. அவரை கண்டுபிடிக்க ஆவியானவர் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டார்ல. உங்கள் 100 கோடி, 200 கோடி, 500 கோடி இதெல்லாம் வந்து அதை விட பெரிய சொத்தே கிடையாது. அந்த சொத்தையே மிஸ் பண்ணாமல் கொண்டு வந்து ஆவியானவர் வந்து சிலுவையில் கொண்டு வந்து நிப்பாட்டுவார்னா, உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் சரியாக உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கிற தேவன் இருக்கிறார். சரியாக கொண்டு வந்து சேர்ப்பார். இப்போ இங்கிருந்து வரும்போது மனிதனை, தேவனோடு இருந்து மனிதனை வேறு விதமாய் பார்க்குறீர்கள். நீங்கள் இங்கே ஃபஸ்ட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கிருந்து அங்கே போகும்போது மனித மூளை உங்களுக்குள்ளே வந்து இந்த மூளை வழியாக தேவனை நீங்கள் பார்க்குறீங்க. அதாவது நன்மை தீமை அறியத்துக்கு விருட்சத்தை சாப்பிட்டுட்டு ஜீவ விருட்சத்துக்கு போடுறதுன்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் இந்த உலக அறிவை வாங்கிட்டு கடவுளை வந்து நீங்கள் படம் போடுறீங்க. கடவுள்னா எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்கிற பற்றியா, அங்கே தான் பிரச்சனையாக வருது. ஏன்னா உன்கிட்ட இருக்கிறது என்ன அறிவு? உலக அறிவு. இங்கே இருந்துட்டு நீ கடவுளை நீ என்ன செய்கிற, ஸ்கெட்சு போட்டு இவர் தான் கடவுள்னு சொல்லும்போது இது என்ன விளைவை ஏற்படுத்துதுன்னா, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை சாப்பிட்டுட்டு ஜீவ விருட்சத்தை நீ சாப்பிட்றதுக்கு கை நீட்டுற. தேவன் அதை தடுத்தார். இன்றைய பிரச்சனைகள் என்னென்னா, சென்ஸு ரெவலேஷன், சென்ஸ் நாலேஜ், இதில் தான் கடந்த பல வருஷங்களில் அநேக பிரசங்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று இடபிள்யூ கனியான் சொல்கிறார். இவன் சென்ஸு மோசமாக இருந்தனால இவனுக்கு டென்ஸே தெரியாமல் போச்சுன்றார். புரியுது உங்களுக்கு? இவன் சென்ஸு, நம்ம பாவி, நம்மளை தேவன் இதுவரைக்கும் ஆசீர்வதிக்கலன்னு சொல்கிறனால ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்னும்போது டென்ஷன் மிஸ் பண்ணி இவன் ஆசீர்வதிப்பார் அப்படி பேசுகிறான். பைபிளில் ஆசீர்வதித்திருக்கிறார் தான் இருக்குது, டென்ஸு பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஆனால் பிரசங்கி பிரசங்கம் பண்ணும்போது பாருங்கள், ஃபியூச்சரில் தான் பேசுவார். ஏன்னா இந்த டென்ஸ் அவர் மிஸ் பண்ணது காரணம், இப்போ பிரசங்கம் எங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கு, சென்ஸ்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ரெவலேஷன்லேருந்து வரும்போது என் அன்புக்குரியவர்களே, அது முற்றிலுமாய் வேறு ஒரு பார்வை இந்த உலகத்தில் பார்க்கிறது. சிம்பிளாக நான் முடிக்கிறேன். யூ ஆர் ஆல்ரெடி பிளஸ்டு, யூ ஆல்ரெடி யூ ஹாவ் வாட் எவர் யூ வாண்ட். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது உங்களுக்குள் தான் இருக்கிறது. அது ஏற்கனவே உங்களுக்குள் தேவன் வைத்திருக்கிறார். அது வந்து உங்கள் ரெண்டு கை உங்கள்கிட்ட இருக்கிறது. எவ்வளோ உண்மையோ அவ்வளவு உண்மை உங்கள் ஆசீர்வாதங்கள் உங்களுக்குள் இருப்பது. நான் சொன்ன கோடிகளும் அதுக்குள்ளே அடக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமே. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கட்டுங்க, சிங்கத்தின் நிறையா இருக்கட்டுங்க, அது எல்லாத்தையும் ஏற்கனவே தேவன் உங்களுக்குள்ளே ரிலீஸ் பண்ணியிருக்கிறார். ஆமேன். தேவன் ஒரு நாளும் மனிதன் கேட்டு கொடுக்கக்கூடிய இடத்தில் மனிதனை அவர் படைக்கவில்லை. அந்த ஒரு மட்டமான இடத்தில் தேவனும் இல்லை. நீ பொல்லாதவர்களை, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை, நான் ஒரு வார்த்தை சேர்க்குறேன், கேட்காமலே கொடுக்கிறீர்கள் என்றால் உங்கள் இருக்கிற பரப்பை ஜெபிக்க வேண்டாமா? நான் என்ன சொல்கிறேன், வேண்டாம்னு சொல்லவே இல்லை. வென் யுவர் ஃபெய்த் டிக்ரீஸ், உங்களுடைய விசுவாசம் குறையும் போது நீங்கள் ஜெபிக்கலாம். விசுவாசத்துக்காக இல்லை, விசுவாசம் குறைஞ்சிருச்சுன்னா என்ன அர்த்தம்னா, கேட்டால் கிடைக்குன்ற இடத்துக்கு வரீங்க, தப்பு இல்லை, நீ கேளுங்க. ஆனால் தேவன் எந்த இடத்துல உங்களை வாழ வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்றால், லிவிங் பை ப்ரேயரில், லிவிங் பை ஃபெய்த். நீங்கள் விசுவாசிக்கும் போது என்னை சுற்றி காரியங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. அதான் அடுத்த ஸ்டெப்பு வரேன். நான் விசுவாசியாத போதும் என்னை சுற்றி காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்னா, என்ன அர்த்தம், நான் விசுவாசிக்கிறேன்னு அர்த்தம். என்ன சொல்லுங்கள், நான் விசுவாசியாத போதும் என்னை சுற்றி காரியங்கள் நல்ல விதமாகவே நடந்து கொண்டு இருக்கிறது. இதற்கு என்ன அர்த்தம், நான் விசுவாசிக்கிறேன் என்று அர்த்தம். ஸோ தேவன் எல்லாவற்றையும் சரியாய் செய்து கொண்டிருக்கிறார். எல்லாம் அவருடைய கண்ட்ரோலில் இருக்குது. அதற்கு அர்த்தம் என்னவென்றால், நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் உலகத்து நபர்களாக இருக்கும்போதே உங்களை கொண்டு வந்து சரியான இடத்தில் சேர்த்து உங்களை ரட்சிக்கப்பட வைத்த தேவன். உலகத்தில் மிகப்பெரிய சொத்து கர்த்தராய் இயேசு கிறிஸ்து. அவரை கண்டுபிடிக்க ஆவியானவர் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டார்ல. உங்கள் 100 கோடி, 200 கோடி, 500 கோடி இதெல்லாம் வந்து அதை விட பெரிய சொத்தே கிடையாது.
அந்த சொத்தையே மிஸ் பண்ணாமல் கொண்டு வந்த ஆவியானவர் வந்து சிலுவையில் கொண்டு வந்து நிப்பாட்டுவார்னா, உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் சரியாக உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கிற தேவன் இருக்கிறார். சரியாக கொண்டு வந்து சேர்ப்பார். இன்றைக்கி நைட்டு இன்னைக்கு 8 மணிக்கு என் கையில் இல்லை அப்படின்னா, இன்றைக்கி 8 மணிக்கு என் கையில் இருக்க வேண்டும் என்பது அவர் சித்தம் இல்லை, அவ்வளோதான். எனக்கு தைரியமாக தெரியும், நான் மிஸ் பண்ணலை, மிஸ் பண்ணேன்னு சொல்லவே மாட்டேன். என் தேவன் என்னோட இருக்கும் வரைக்கும் என் வாழ்க்கையில் ஒரு பிளஸ்ஸிங் மிஸ் ஆகாதியா? ஆகாது. ஆமாம், நான் இப்போ இப்படி இருக்கணும் தேவன் விரும்புகிறேன், அதனால் இப்படி இருக்கிறேன், அவ்வளோதான். ஆமாம், நாளை காலை பாருங்கள், எனக்கு எனக்காக ஆசீர்வாதத்தின் கதவுகளை திறந்த காலை வேலையாக இருக்கும். ஆமென்.